தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கோடைக்கால வெப்பத்தை தணிக்கின்ற வகையில் என்ன செய்வது, தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் எப்படி செய்வது என்பதை பற்றியெல்லாம் தமிழக அரசு அதிகாரிகளோடும் அமைச்சர்களோடும் கலந்து பேசி 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழக இளைஞர் மேம்பாட்டுத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் உதயநிதி அவர்கள், கழகத்தோழர்கள், இளைஞரணி சகோதரர்கள், கழக பொறுப்பாளர்கள் அனைவரும் ஆங்காங்கே இதுபோல நீர்மோர் பந்தல்களை உருவாக்கி இந்த கோடை வெயிலை, கொளுத்துகின்ற கோடை வெயிலை தணிக்கின்ற வகையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அதற்குரிய பல்வேறு கனிகளையும் வழங்கி அவர்களை மகிழ்விக்க வேண்டும், அவர்களுக்கு வெயில் கொடுமை தெரியாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் கழகத்தினருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்று விழுப்புரம் நகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 7 இடங்களில் வள்ளலார் துவங்கி நகராட்சி அலுவலகம், கழக அலுவலகம், அதுபோல பெரியார் சிலை அருகில், அதுபோல சிக்னல் அருகில், புதிய பேருந்து நிலையம், சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், மருத்துவமனை ஆகிய இடங்களிலெல்லாம் இவைகளை திறக்க நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது மட்டுமின்றி இதை முடித்து விக்கிரவாண்டி தொகுதியில் விக்கிரவாண்டி முண்டியம்பாக்கம் மருத்துவமனைக்கு அருகிலும், விக்கிரவாண்டியிலும், அதேபோல நேமூரிலும், காணையிலும், முகையூரிலும், காணையிலும், அதுபோல கெடார், பனைமலைப்பேட்டை ஆகிய கிராமங்களிலேயும் இதை துவக்கவிருக்கிறோம். நாளை இதை தொடர்ந்து திருக்கோயிலூர் தொகுதியில் திருவெண்ணநல்லூர், எடையார், சித்திலிங்கமடம், திருக்கோயிலூர், அரகண்டநல்லூர், மணம்பூண்டி மற்றும் கண்டாச்சிபுரம், முகையூர் ஆகிய இடங்களிலேயும் நாளை இந்த நீர்மோர் பந்தல்களை திறக்கவிருக்கிறோம். ஆகவே இங்கே இந்த வெயிலிலே வருகிற, அதுவும் குறிப்பாக இந்த இடம் வியாபாரிகள் கடைக்கு வருகிறவரெல்லாம் அதிகம் இருக்கிற இடம், அவர்களுக்கு உதவி செய்கின்ற வகையிலே இன்று நகரக்கழக அலுவலகத்தில் இதை திறந்து வைத்திருக்கிறோம். இந்த திறந்து வைப்பு என்பது தொடர்ந்து இந்த வெயில் கொடுமை இருக்கிற வரையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளையும் கழகத்தோழர்கள், இங்கே இருக்கிற நகரச் செயலாளர் முதற்கொண்டு இங்கே இருக்கிற பல்வேறு கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த பகுதியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள், நகரச் செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள் எல்லோரும் இதை எல்லா இடங்களிலேயும், நாங்கள் துவங்கி வைப்பது மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களிலேயும் இதை செய்ய வேண்டும் என்ற நம்முடைய அன்பிற்குரிய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவருடைய ஆணை ஏற்று செய்ய வேண்டும். தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த வெயில் கொடுமையை தவிர்ப்பதற்காக எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நகரத்தை பொறுத்தவரையில் குடிநீர் நீர் வசதியெல்லாம் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது செய்தது தான். அதனால்தான் இந்த கோடை காலத்திலேயும் இங்கே ஓரளவிற்கு விழுப்புரம் நகரத்தை பொறுத்தவரையில் குடிநீர் நீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.